ഫോഴ്സ് ആൻഡ് പ്രഷർ. സോ ഫോഴ്സ് ആൻഡ് പ്രഷർ ഫസ്റ്റ് ഫോഴ്സ്ക്കാണ് കാൻസെപ്റ്റ് പാപ്പോ. ഫോഴ്സോട ഡെഫിനേഷൻ இருக்கு. ബിഫോർ ദാറ്റ് പേജ് നമ്പർ 219 பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் கொடுத்திருப்பாங்க. வாட் ஆர் தி ஆக்டிவிட்டீஸ் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த பேஜ் நம்பர் 219 பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி ஓப்பனிங் த டோர், ஒரு பாயு டோரை ஓப்பன் பண்ணுறோம். செகண்ட் ஒன் லிஃப்டிங் த பேக், தேர்ட் ஒன் கிக்கிங் த பால், ஃபோர்த் ஒன் ஒரு கேர்ள் ட்ராயரை ஓப்பன் பண்ணுறான், ஓப்பனிங் த ட்ராயர். ஃபிஃப்த் ஒன் எ பாய் புஷ் த டெஸ்க். ஸோ இது எல்லாத்துலேயுமே இது 5 ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டீஸ்லேருந்து நம்ம கான்செப்டுக்கு போகலாம். ஸோ ஆக்டிவிட்டீஸில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கு ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் ஓப்பனிங், லிஃப்டிங், கிக்கிங், புல்லிங், புஷிங். ஸோ இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் பேசிக்காக நமக்கு என்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தேர் இஸ் சம் சேஞ்சஸ் இன் த பொசிஷன். ஏதோ த ஆக்டிவிட்டீஸில் சம் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ மூமெண்ட்டு, ஃபார் அன் எக்ஸாம்பிள், இஃப் த டோர் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டோர் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகுது. ஸோ அந்த மூமெண்ட்டுக்கு வி நீட் சம் எஃபர்ட், வி நீட் சம் எஃபர்ட். சப்போஸ் இப்போ டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஒரு எஃபர்ட் இருந்தால் தான், ஒரு எஃபர்ட் இருந்துச்சுன்னா அந்த டோர் ஈஸியாக ஓப்பன் ஆகுது. ஸோ ஒரு புஷ் ஆர் புல், அந்த எஃபர்ட்டை தான் நம்ம என்ன நடந்த டேர்ம் கொடுக்குறோம் அப்படின்னா, புஷ். புஷ்னால் தள்ளுறது. ஸோ தள்ளும்போது என்ன ஆகுது, அந்த டோரு ஓப்பன் ஆகிடுது. ஸோ அந்த புஷ் ஆர் புல், புல்னா இழுக்கிறது. அந்த ட்ராயர் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பனிங் த ட்ராயர். ஸோ அப்போது அதை அப்போ என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், புல் த ட்ராயர். ஸோ இந்த எஃபர்ட்டுங்கிறது புஷ் ஆர் புல், இந்த ரெண்டு வேர்டுக்கும் மீனிங்கில் பார்த்தீங்கன்னா, புஷ்ங்கிறது வி ஆர் அப்ளையிங் ஃபோர்ஸ் தள்ளுறோம், அதே போல் புல்லுங்கிறது இழுக்கிறோம். ஸோ இதை தான் நம்ம என்னவா அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபோர்ஸுன்னு அக்செப்ட் பண்ணுறோம், அந்த புஷ்ஷு இல்லைன்னா புல். ஸோ அதனால தான் டெஃபினேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபோர்ஸ் இஸ் அ புஷ் ஆர் எ புல் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அந்த புஷ்ஷோ புல்லோ ஆக்ட் ஆகுது. ஆப்ஜெக்ட்னா எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்க ஆக்டிவிஸ்டில், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், சப்போஸ் டோரே எக்ஸாம்பிள் எடுத்துங்க, டோர் இஸ் ஆப்ஜெக்ட். அதில் நான் என்ன பண்ணுறேன், இந்த புஷ்ஷை அப்ளை பண்ணுறேன். திஸ் புஷ் இஸ் ஆக்டிங், ஆக்டிங்னா அது மேலே செயல்படுது இல்லையா, ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் விச் சேஞ்சஸ் ஆர் டென்ஸ் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ விச் சேஞ்சஸ் அப்படின்னா, அந்த டோர் மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதான் சேஞ்சஸ். சம்டைம் டோர் உள்ளே லாக் ஆகிருக்குது இன்சைடில் அப்படின்னா, என்ன தான் ப்ரெஷர் அப்ளை பண்ணாலும் அது ஓப்பன் ஆகாது. ஸோ அதை தான் என்ன நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துருப்பாங்க, டென்ஸ் டு சேஞ்ச். டென்ஸ் டு சேஞ்ச்னா அந்த டோரோட மூமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இட் ட்ரைஸ், அதான் டென்ஸ் அப்படின்னு கொடுத்துப்பாங்க. ஸோ டென்ஸ் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ஆப்ஜெக்ட். அப்போ ஃபோர்ஸுங்கிறதுக்கான டெஃபினேஷன், புஷ் ஆர் எ புல் ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட் விச் சேஞ்சஸ் ஆர் டென்ஸ் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ஆப்ஜெக்ட். இதுதான் ஃபோர்ஸோட டெஃபினேஷனை நம்ம பார்க்குறோம். இந்த ஃபோர்ஸ்க்கு யூனிட் இருக்கா, ஃபோர்ஸோட யூனிட்டு நியூட்டன். நியூட்டன்ங்கிறது ஃபோர்ஸோட யூனிட், சிம்பிளில் வி கேன் சே அஸ் த கேபிட்டல் லெட்டரில் என்னு. ஸோ நியூட்டன் அப்படிங்கிறது சார் ஐசக் நியூட்டன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணது, அவரோட நேம்லேயே நியூட்டன்கிறத யூனிட்டாக நம்ம ஃபோர்ஸ்க்கு பார்க்குறோம். ஹீஸ் அ சயின்டிஸ்ட்டு அஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன், ஃபிசிஸ்ட்டு அண்ட் ஆல்சோ அஸ்ட்ரானமர், இந்த சார் ஐசக் நியூட்டன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸோட யூனிட் எஸ்ஐ யூனிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி எஸ்ஐ யூனிட்டு நியூட்டன். அதே மோர் டு நோ கான்செப்டில் பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் யூனிட்ஸ் என்னென்ன யூனிட்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. டையின்னு ஒரு யூனிட் யூஸ் பண்ணுறோம், கிலோகிராம் வெயிட் அண்டு பவுண்டுங்கிறதுலாம் ஃபோர்ஸுக்கு நம்ம அடிஷ்னலாக யூஸ் பண்ணுற யூனிட்டு, பட் எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறது நியூட்டன் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு திங், ஸ்டேட் ஆஃப் மோஷன். ஒரு பிக்சர் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 220 என்ன அந்த புக்கோட டயக்ராம், ஸ்டேட் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது அந்த மோஷனோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை மென்ஷன் பண்ணுறது. மோஷன்னாவே மூமெண்ட் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கிறோம். இப்போ அந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா, பேஜ் நம்பர் 22 டூ மார்பிள்ஸ் இருக்குது, ஏ அண்ட் பி. ஸோ ஏ மார்பிள் மூவ் ஆகிட்டே இருக்குது. இமேஜின் தட், ஏ மார்பிள் இஸ் இன் மூவிங், மூவிங்னா மூவ் ஆகிட்டே இருக்குது. பி மார்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அதே டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ பி மார்பிள் வென் ஹிட் த ஏ, சப்போஸ் என்ன ஆயிடுது, பி மார்பிள் வந்து ஏ மார்பிளில் டச் பண்ணுது, அதான் ஹிட் பண்ணுது இல்லையா. ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஒன்று மூவ் ஆகுது, செகண்ட் ஒன்று வந்து செகண்ட் மார்பிள் பி போய் ஏ ஹிட் பண்ணுச்சு அப்படின்னா, ஏயோட ஸ்பீடு என்னாகும், இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும்.
அப்போது ரெண்டுமே மூவிங்கில் இருக்குது, ஏவும் மூவிங்கில் இருக்குது, பியும் மூவிங்கில் இருக்குது. ஒரே டைரெக்ஷனில் பி மார்பிள் போய் ஏ மார்பிளை டச் பண்ணிச்சு, ஹிட் பண்ணுது அப்படின்னா ஏவோட ஸ்பீடு அது என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ஹிட் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ தான் பார்த்தோம் புஷ், அப்படி ஹிட்டுங்கிறது இட் த வே ஆஃப் புஷ். அப்போ புஷ்ங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரெஷரை அங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ அங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த ஃபோர்ஸ்னால தான் பி ஃபோர்ஸு ஏல அப்ளை பண்ணுறதுனால ஏவோட ஸ்பீடு மாறுது. அதுதான் ஸ்டேட் ஆஃப் மோஷன். ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபோர்ஸ்னால என்ன மூமெண்ட், என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஒன்று சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஏங்கிற ஆப்ஜெக்ட் ஏற்கனவே மூவிங்கில் இருக்குது, பி ஆப்ஜெக்ட் ஏயை ஹிட் பண்ணுறதுனால ஏவோட ஸ்பீடு சேஞ்ச் ஆயிருச்சு. இது ஒரு ஸ்டேட்டு. செகண்ட் டயக்ராம் பாருங்க, சி அண்ட் டின்னு ரெண்டு மார்பிள் இருக்கும். சி ஒரு டைரக்ஷன்லேருந்து மூவ் ஆகுது, டி ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போ ரெண்டுமே என்ன ஆகும், கொலைட் ஆகும். ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் இல்லையா. ஸோ சி மூவ் ஆகும்போது அட் த சேம் டைம் டியும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா ரெண்டு கொலைட் ஆகும். கொலைட் ஆனவுடனே சியோட டைரக்ஷனும் மாறிடும், டியோட டைரக்ஷனும் மாறிடும். அப்போ அங்கே என்ன சேஞ்ச் நடக்குது அப்படின்னா, சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ஸோ சி வந்த டைரக்ஷன் ஹிட் ஆனதுக்கப்புறம் வேற ஒரு டைரக்ஷனாக மூவ் ஆகிடுது, அதே போல் டியும் வேற ஒரு பக்கத்தில் மூவ் ஆகுது. ஸோ அது ஃபோர்ஸ்னால, அதுவும் நம்ம என்ன சொல்கிறோம், கொலாய்டுங்கிறது ஃபோர்ஸ். சி போய் டியை ஹிட் பண்ணிடுச்சு, ஹிட் பண்ணிச்சு அப்படின்னாவே ஃபோர்ஸ்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அங்கே என்ன சேஞ்ச் நடக்குதுன்னா, சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். இது வரைக்கும் மூவ் ஆகிட்டு இருந்த ஒரு டைரக்ஷன் மூவ்மெண்ட் என்ன ஆகிடுது, ஹிட் ஆனதுக்கப்புறம் வேற ஒரு டைரக்ஷனாக மாறிடுது. அப்போது ஃபோர்ஸ்னால என்னெல்லாம் சேஞ்ச் ஆகலாம், ஸ்பீடு சேஞ்ச் ஆகலாம், இல்லை டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலாம், ஆர்எல்ஸ் போத்து ஸ்பீடும் டைரக்ஷனுமே சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிறது தான் அங்கே உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த பிக்சர் எக்ஸ்பிளனேஷனோட கான்செப்ட். அதே அடிஷ்னல் கொடுத்துருப்பாங்க, ஒரு பாக்ஸ் மென்ஷன் பண்ணி, சப்போஸ் ஃபோர்ஸுங்கிறது எப்போவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா ஸ்டேட் அப்படின்னு பார்த்தா சேஞ்ச் ஆகாமலும் இருக்கலாம். அதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒரு வால் இருக்குது அப்படின்னா வாலில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், ஒரு சுவத்தில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், சுவர் நவந்துற போதா, நவர போகிறது கிடையாது அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம், ஃபோர்ஸ் அங்கே இல்லையா, நான் ஃபோர்ஸ் வேகமாக தள்ளுறேன் செவத்தை அப்படின்னா செவத்தில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன், அப்போ என்ன ஆகணும், சுவர் மூவ் ஆகணும். இங்கே நீங்கள் என்ன சொல்கிற, சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட் சொல்கிறீங்க, சேஞ்ச் இன் ஸ்டேட்டுன்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போ அந்த சுவர் மூவ் ஆகலை அப்படின்னா அப்போ ப்ரெஷர் அப்ளை பண்ண என்ன மீனிங் ஆயிருமா, இல்லை. நீ ப்ரெஷர் அப்ளை பண்ணுற அந்த சுவத்தில் அந்த சுவர் மூவ் ஆகல அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன்னா, நீ அப்ளை பண்ற ஃபோர்ஸ் அந்த சுவரை மூவ் பண்ற லெவலுக்கு கேப்பபிளா இல்லை, உன்னோட ஃபோர்ஸ் கம்மியா இருக்கு, அதனால அந்த வால் மூவ் ஆகல அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. தி ஃபோர்ஸ் வி ஆர் அப்ளைங் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு மூவ் த வால். அந்த வாலை மூவ் பண்ணுறத அளவுக்கு உங்ககிட்ட என்ன அந்த ஃபோர்ஸு சஃபிஷியண்ட்டாக இல்லை, அதுதான் அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஆக்டிவிட்டி 7.1, ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஒரு பாலை பேட்ஸ்மேன் பாலை ஹிட் பண்ணுறான். ஹிட் பண்ணும்போது என்ன ஆகிடுது, ஏற்கனவே அந்த ஒரு பால் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு, அதை ஹிட் பண்ணோன்னே அந்த பாலோட டைரக்ஷனும் மாறிடுது, ஸ்பீடும் மாறிடுது. இது ரெண்டுமே கான்செப்ட் த போத்துங்கிறதுக்கு அது அப்ளை ஆகும் உங்களுக்கு. So both the change in speed of the object as well as direction of the motion. Ball hit பண்ணதுக்கப்புறம் அந்த பால் என்ன ஆயிடுது, அந்த பாலோட டைரக்ஷனும் சேஞ்ச் ஆயிடுது, ஸ்பீடும் சேஞ்ச் ஆயிடுது. இது எல்லாமே ஸ்டேட் ஆஃப் மோஷன்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்க கான்செப்ட். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக்கில் ஆக்டிவிட்டி 7.2 பேஜ் நம்பர் 221 ஆக்டிவிட்டீஸையும் உங்களோட ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் இட்ஸ் எஃபெக்டையும் ரிலேட் பண்ணி அந்த பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சரில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸும் இங்கே இருக்கிற நம்ம ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸும் அது ரெண்டும் கம்பைன்ட் ஆகிற மாதிரி எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பலூனுங்கிறத நம்ம ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிறோம். அந்த பலூனில் ஏர் ஃபில் பண்ணி கீழே வச்சோடனே அது என்னாகும், ஒரு ப்ரெஷரில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்போது பலூனு மூவ் ஆகுது. ஸோ அது ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி. செகண்ட் ஆக்டிவிட்டி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு தெரியும், கிரிக்கெட் கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட்டில் ஒரு பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாரு, ஃபாஸ்ட்டாக வர பாலை ஹிட் பண்ணுறாரு. தேர்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரீவியஸ் கேஸில் பார்த்த மாதிரி ரெண்டு மார்பிள்ஸு ஹிட் ஈச் அதர். அதே போல் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேர்ள் அங்கேருந்து வந்து பாலை கிக் பண்ணுறான். ஸோ இது ஃபோர்மே ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன, ஆப்ஜெக்ட் ஏற்கனவே ரெஸ்டில் இருக்க அந்த பலூனு கொஞ்சம் ஃபோர்ஸ் அப்ளை ஆனவுடனே அந்த பலூன் என்ன ஆகிடுது, மூவ் ஆகிடுது. அதுதான் ஃபஸ்ட்டு ஒன். ஸோ ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்னா அதனால் என்ன எஃபெக்ட், பலூன் அது வரைக்கும் ரெஸ்டில் இருந்தது மூவ் ஆயிடுச்சு. அதான் ஃபஸ்ட்டு ஒன்.
can move an object from rest. Force என்ன பண்ணுது? Restல இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ணுது. So first effect. Second one, அவங்க கொடுத்துருக்காங்க. பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறான்? ஃபாஸ்ட்டாக வர பாலை ஹிட் பண்ணும்போது அந்த பாலோட ஸ்பீட் என்ன ஆகிடுது? சேஞ்ச் ஆகிடுது. ஸோ ஸ்பீட் சேஞ்ச் ஆகிறதுக்கான ரீசன், ஒரு ஃபோர்ஸ் அதில் பேட்டில் இருக்க ஃபோர்ஸை பாலில் அப்ளை ஆகுது. ஸோ இட் மே சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டோட ஸ்பீடை சேஞ்ச் பண்ணிடுது. தென் தேர்ட் ஒன்று, பிக்சர் டயக்ராம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். டூ மார்பிள்ஸ் மூவ் ஆகும்போது அந்த மார்பிள்ஸோட டைரக்ஷன் ஆஃப் மோஷன், அந்த செகண்ட் கேஸில் பார்த்தோம் இல்லையா, சிடி பால் ரெண்டும் ஹிட் ஆகுது இல்லையா, அந்த ஹிட் ஆகுறதுனால ஒரு ஃபோர்ஸு சிஎன்டி ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும்போது ஹிட் ஆகுது. அதனால சியோட டைரக்ஷனும் மாறிடுது, மார்பிள் டியோட டைரக்ஷனும் மாறிடுதுன்னு பார்த்தோம் இல்லையா. அதே கான்செப்ட் தான், மே சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் தன் ஆப்ஜெக்ட். ரெண்டு ஆப்ஜெக்ட் ஆப்போசிட் டைல வந்து ஹிட் ஆகுறதுனால ரெண்டோட டைரக்ஷனும் என்ன ஆகிடுது? சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இது தேர்ட் கிரைட்டீரியா. அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, மே பிரிங் அப்ட் உன்னோட பிக்சர் டயக்ராம் என்ன, அந்த ஃபுட்பாலை கிக் பண்ணுறா. ஃபுட்பாலை கிக் பண்ணும்போது பாலுக்கு உங்களுக்கு தெரியும், பாலில் அதில் கொஞ்சமாக காத்திருக்கும் இல்லையா, கிக் பண்ணும்போது அதோட ஷேப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஷேப் சேஞ்சுக்கும் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, அதுவும் ஒரு ஃபோர்ஸோட எஃபெக்ட் தான். ஸோ மே பிரிங் அபவுட் அ சேஞ்ச் இன் த ஷேப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அப்போ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ரெஸ்டாக இருக்கிறது மூவ் ஆகிடுது, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுது, ஷேப்பு சேஞ்ச் ஆகிடுது. இது எல்லாமே எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குது. கான்செப்ட் எஃபெக்ட், ஃபோர்ஸோட எஃபெக்ட், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் கேரி அவுட் ஆகும். ஸோ இது எல்லாமே கேரி அவுட் ஆகலாம், இல்லை சம் ஆஃப் தீஸ் எஃபெக்ட்ஸ் கேரி அவுட் ஆகுது அப்படின்னா, தட் இஸ் த ரீசன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை ஆன் த ஆப்ஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு டாப்பிக்கு காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்ங்கிறத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு காண்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ காண்டாக்ட் ஃபோர்ஸோட கான்செப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி, உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 221 பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் ஒரு கேர்ள் இருப்பான், அந்த கேர்ள் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஷீ லிஃப்ட் அ பார்ட் ஆஃப் வாட்டர், ஒரு வாட்டர் இருக்கிற அந்த பார்ட்டை லிஃப்ட் பண்ணுறான். செகண்ட் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேர்ள் பாய் இருக்கிறான், ஃபஸ்ட்டு கேர்ளு, செகண்ட் டயக்ராமில் பாய், ஹீ புஷ்ஷஸ் அ டேபிள், டேபிள் என்ன பண்ணுறான், புஷ் பண்ணுறான். ஸோ இது ரெண்டுமே பிக்சர் டயக்ராம் ஃபார் காண்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ இப்போ காண்டாக்ட் ஃபோர்ஸோட பிக்சர் டயக்ராம் ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால தான் அந்த பார்ட்டு லிஃப்ட் பண்ணுறாவ, செகண்ட் திங் அந்த பாய் ஒரு ப்ரெஷர் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறதுனால தான் அந்த டேபிள் மூவ் ஆகுது. ஸோ காண்டாக்ட் ஃபோர்ஸோட பேசிக் டேர்மே தி ஃபோர்ஸ் அப்ளைட் அன் ஆப்ஜெக்ட் பை டச்சிங். ஸோ டச் பண்ணுறதுனால ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணால் அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா, காண்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதோட டெஃபினேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எ ஃபோர்ஸ் தட் கேன் காஸ் ஆர் சேஞ்ச் த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். சப்போஸ் ஏற்கனவே நம்ம ஃபோர்ஸ்லேயே பார்த்துருக்கோம், ஃபோர்ஸு ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணலாம், அட் த சேம் டைம் ஒரு ஸ்பீடாக மூவ் ஆகிட்டே இருக்க ஆப்ஜெக்டோட ஸ்பீடையும் சேஞ்ச் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம வந்து ஃபோர்ஸோட எஃபெக்ட்ஸ்னு லாஸ்ட் டாப்பிக்லேயே பார்த்தோம். அதே மாதிரி இங்கே காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, a force that can cause or change the motion of an object by touching it. By touching it அப்படின்னா, நாம் டச் பண்ணி ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோன்னா அதை காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு டேர்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு ரெண்டு டயக்ராம் அழகாக கொடுத்துருக்காங்க புக்கில் பேஜ் நம்பர் 221. அந்த கேர்ளை டச் பண்ணி பாட்டை தூக்குனா மட்டும்தான் அது லிஃப்ட் ஆகும். அதே போல் அந்த பாய் டச் பண்ணி பெஞ்சு மூவ் பண்ணால் தான் அந்த பெஞ்சு மூவ் ஆகுது. ஸோ ரெண்டுலேயுமே இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் பை டச்சிங் த ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டை டச் பண்ணால் தான் என்னாகும், ஃபோர்ஸ் அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி ஃபோர்ஸஸ் எல்லாம் வி கேன் சே காண்டாக்ட் ஃபோர்ஸு. ஸோ அந்த ரெண்டு ஃபோர்ஸ்லையும் பார்த்தா, மேனுவலாக நாம தான் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம். நம்ம கையால் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது நம்ம கையில் இருக்க மசில்ஸ்னால தான் அந்த ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது. அதனால அது எல்லாமே மஸ்குலார் ஃபோர்ஸ் அப்படின்னு டெவலப் பண்ணுறோம். ஸோ ஏன் மஸ்குலார் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது, மஸ்குலார் ஃபோர்ஸுங்கிறது நம்மளோட மசில்ஸில் இருக்க ஃபோர்ஸ் அப்படின்றாங்கிறதுனால அது மஸ்குலார் ஃபோர்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் காண்டாக்ட் ஃபோர்ஸுக்கு. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். என்ன சார் ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு அழகாக கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள், எ பால் ரோலிங் ஆன் த பிளே கிரவுண்ட். ஒரு பிளே கிரவுண்டில் ஒரு பால் ரோல் ஆகிட்டே இருக்கு. ரோல் ஆகிட்டே இருந்தால் கண்டினியூஸாக ரோல் ஆகிட்டே இருக்குமா? ரோல் ஆகிட்டே இருக்கும்போது மூவ் ஆகிட்டே இருக்கும், ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் மூவ் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்லோ ஆகும், லாஸ்ட்டாக
இட் கம்ஸ் டு ரெஸ்ட். ஸோ ரோல் ஆகுறது ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுதான் நான் என்னென்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த பாலுக்கும் பிளே கிரவுண்டில் இருக்கிற சர்ஃபேஸ் கிரவுண்டுக்கும் இருக்கு இடையில ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் நான் என்னன்னு சொல்லலாம்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது ரெண்டு மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில ஆக்ட் ஆகலாம், இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட் சாலிடாக இருந்துட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அதுக்கு இடையில ஏற்படுற ஃபோர்ஸ் தான் நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இதில் பார்த்தா பாலுங்கிறது மூவிங் ஆப்ஜெக்ட்டு, கிரவுண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஸ்டேபிள் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த கிரவுண்டில் மூவ் ஆகுற பாலோட ஸ்பீடு ரோல் ஆகிட்டே இருக்கும், ஸ்பீடு லோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இட் இஸ் டியூ டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ரெண்டுக்கும் இடையில ஆக்ட் ஆகுறதுனால தான் ஸ்பீடு கம்மியாகிட்டே ஆகி போயிட்டு லாஸ்டில் அந்த பாலு கம் டு த ரெஸ்ட். எப்போவுமே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆப்போசிட் டு த மூமெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பால் மூவ் ஆகிட்டு இருக்க டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் வேயில் தான் ஆக்ட் ஆகும். அதனால தான் மூவ் ஆகிட்டு இருக்க பாலோட ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா போத் ஆர் கான்டக்ட். போத் ஆர் கான்டக்ட்ங்கிறது பாலும் கிரவுண்டும் டச் ஆகிட்டே இருக்கு. அதனால தான் இது எதோட எக்ஸாம்பிளாக பார்க்குறோம் அப்படின்னா கான்டக்ட் ஃபோர்ஸோட எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். ஸோ இதில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்போது பாலுக்கும் கிரவுண்டுக்கும் இடையில கான்டாக்ட் இருந்துட்டு இருக்கு. அட் த சேம் டைம் பால் இஸ் அ மூவிங் ஆப்ஜெக்ட், கிரவுண்டுங்கிறது ஸ்டேபிளான ஆப்ஜெக்ட்டு. ஸோ இதெல்லாம் பாயிண்ட் ரிகார்டிங் டு கான்டாக்ட் ஃபோர்ஸு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக்கு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸை பார்ப்போம். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது கான்டாக்ட் ஃபோர்ஸு. ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸுங்கிறது டச்சிங். இப்போ இங்கே இம்பார்ட்டண்ட்டான வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் கான்டாக்ட். அப்போ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கு என்ன டெஃபினேஷன் எழுதுவீங்க அப்படின்னா the force applied to the object by an other object without contact. Without contact na touch pannama or object touch pannama innora object or force apply panna adha nama enna sollana non contact force. Adha enna enna types la irukku appdin paatha first one magnetic force, second one gravitational force, third one electrostatic force. So first magnetic force. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸுங்கிறது எங்கே எக்ஸிஸ்டாக இருக்குது ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் 222 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பார் மேக்னெட். ஸோ ரெண்டு பார் மேக்னெட் எடுத்து நான் ஒரு டேபிளில் பிளேஸ் பண்ணுறேன். ரெண்டு பார் ஒரு பார் மேக்னெட்டை ஃபிக்ஸாக வச்சுட்டு இன்னொரு பார் மேக்னெட்டை க்ளோஸராக மூவ் பண்ணுறேன். அப்போ மூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சம் ஃபோர்ஸ் ஆக்ட் இன் பிட்வீன் தீஸ் டூ பார் மேக்னெட் விச் இஸ் ஆக்ட் அக்பிங் அப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட். என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுமே சேம் போலாக இருக்கும்போது இட் இஸ் ஆப்போசிட் ஃபோர்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்கும், அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். நான் மூவ் பண்ண எடுத்துகிட்டு போனோடனே இந்த மேக்னெட் என்ன ஆகும்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும், அதுதான் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸு. அப்போது ரெண்டு மேக்னெட்டிக் இடையில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் அதை நீங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதான் அதோட டெஃபினேஷன் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்னெட் எக்ஸெட் அ ஃபோர்ஸ். அப்போது இந்த மேக்னெட்டு இன்னொரு மேக்னெட்டில் ஒரு ஃபோர்ஸை எக்ஸஸ் பண்ணால் அந்த ஃபோர்ஸை நான் என்னன்னு சொல்ல முடியும்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸு. இப்போ இந்த ரெண்டு மேக்னெட்டும் டச் ஆகவே இல்லை. ஸோ அதனால நம்ம இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸு. ஸோ அதே மாதிரி இப்போ எந்த பார் மேக்னெட் எடுத்தாலும் ரெண்டு போல் இருக்கும், ஒன்று நார்த்து போலு சவுத் போலு. ஸோ பேசிக் கான்செப்டே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ஃபோர்த் போல்ஸ் ஆர் ரிப்பல் ஈச் அதர். ஸோ சேம் போலாக இருக்குது, சவுத்து சவுத்தாக இருந்துச்சுன்னா ரிப்பல் பண்ணும், அதே போல் நார்த்தும் நார்த்தும் இருந்துச்சுன்னா ரிப்பல் பண்ணும். ஆப்போசிட் போல்ஸ் ஆர் அட்ராக்ட் ஈச் அதர். நான் ஒரு மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு மேக்னெட்டை ஜஸ்ட் மூவ் டுவர்ட்ஸ் த ஃபர்ஸ்ட் மேக்னெட் மீன் இட் அட்ராக்ட் டு வெதர். ஸோ இங்கே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஆப்போசிட் போலாக இருக்கிறதுனால இதை அட்ராக்ட் பண்ணுது. இந்த டயக்ராம் உங்களுக்கு பிக்சர்லேயே கொடுத்துருப்பாங்க, இதே பாக்ஸ் டயக்ராம் தான். ஸோ ஒரு மேக்னெட் இன்னொரு மேக்னெட்டில் எக்ஸிஸ்ட் ஆகிற ஃபோர்ஸை வி கேன் சே அஸ் அ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். இதுக்கும் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, ஒரு மேங்கோ ட்ரீலேருந்து மேங்கோ ஃபால் டுவர்ட்ஸ் த எர்த். இப்போ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் என்னென்னலாம் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளில் பார்த்தாவே தெரியும். ஒரு பால் ஹிட் பண்ணுற பேட்மேன், ஸோ பேட்ஸ்மேன் பாலை ஹிட் பண்ணோடனே ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு மூவ் ஆகுது, மூவ் ஆனவுடனே அது கிராஜுவலாக இட் மூவ் டுவர்ட்ஸ் த எர்த்து. அப்போது எர்த்து என்ன பண்ணுது அப்படின்னா எந்த ஆப்ஜெக்ட் அதோட டாப்பில் இருந்தாலும் விச் அட்ராக்ட். ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்.
ஸோ எந்த ஆப்ஜெக்டு எர்த்தோடு மேலே இருந்தாலுமே இட் கேன் புல் த ஆப்ஜெக்ட், அதான் சொல்லுவாங்க எர்த்து புல்ஸ் த ஆப்ஜெக்ட் டவுன். அப்போது ஒரு பாலை பேட்ஸ்மேன் ஹிட் பண்ணோடனே அது ஹைட்டுக்கு மூவ் ஆகிடுது. அட் த சேம் டைம் எர்த் என்ன பண்ணுது, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இட் புல்ஸ் த பால் டுவோர்ட்ஸ் த எர்த். அதனால தான் அவ்வளோ ஹைட்டில் இருக்க பால் என்ன ஆகிடுது, மறுபடியும் கிரவுண்டை ரீச் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க டயக்ராம், மேங்கோ வந்து ஃபால் டுவோர்ட்ஸ் த எர்த், ஆப்பிள் ஃபால் டுவோர்ட்ஸ் த எர்த். இப்போ ஆப்பிள் ஃபால் டுவோர்ட்ஸ் எர்த் அப்படின்னா ஆப்பிள் ஃபால் ஆகுது, மேங்கோ ட்ரீயில் இருக்க ஆப்பிள் அது ஃபால் ஆகுது எர்த்தில் அப்படின்னா இட் இஸ் டியூ டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். அப்போ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எர்த்துலேருந்து எக்ஸிஸ்ட் ஆகிற ஃபோர்ஸு. ஸோ எர்த்தோட ப்ளஸ் சர்ஃபிஸ் ஓவரில் என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் இருக்குதோ அந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் எர்த் என்ன பண்ணும் அப்படின்னா புல் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். ஸோ அப்படி அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் பண்ணுறதுனால எர்த்துக்கு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு எர்த்துனால ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபோர்ஸு. ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டையும் அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் எந்த ஹைட்டுக்கு மூவ் ஆனாலும் மறுபடியும் கிரவுண்டை ரீச் ஆகிடுது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் இதிலே கொடுத்துருப்பாங்க, இது ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதுனா அட்ராக்டிவ் ஃபோர்ஸு எர்த்து ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணுது, அதனால இது இட் இஸ் கால்ட் அஸ் அ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதே பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க மோர் டு நோ அப்படிங்கிறது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறத நாம் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா இங்கே எர்த்துக்கு மட்டும் பார்க்குறோம். ஆனால் காமனாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது யூனிவர்ஸில் இருக்க எந்த பிளானட் இருந்தாலும், ஏன்னா யூனிவர்ஸில் நிறைய பிளானட்ஸ் இருக்குது உங்களே தெரியும், அந்த பிளானட்ஸுக்கு இன்பிட்வீன் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனாலும் அதையும் நம்ம என்னத்தை சொல்கிறோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு தான் சொல்கிறோம். அது இந்த மோர் டு நோ கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது உங்களுக்கு டாப்பிக்கில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் நீங்கள் படிக்கிறது எல்லாமே எர்த்துலேருந்து எக்ஸிஸ்ட் ஆனால் அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு படிச்சிருப்பீங்க. மோர் டு நோ அப்படிங்கிறது அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன், எர்த்துலேருந்து எக்ஸிஸ்ட் ஆனால் தான் அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்ல முடியுமா, இல்லை பிளானட்ஸுக்கு இடையில யூனிவர்ஸில் இருக்க ஃபோர்ஸையும் நம்ம என்னென்னு சொல்ல முடியும் அப்படின்னா அதையும் நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். அது ஸ்மாலாக இருந்தாலும் சரி லார்ஜராக இருந்தாலும் சரி இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தட் force either it is a larger or smaller but force act between two objects in the universe also called a gravitational force. அது more to know concept உங்களுக்கு அடிஷ்னலா கொடுத்துருப்பாங்க. தேர்ட் ஒன்று எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பிக்சர் டயக்ராம் பார்த்தீங்கன்னா 7.4 ஒரு டிவியை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாய் போய் அந்த டிவியோட சர்ஃபேஸை டச் பண்ணுறான். டச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவனோட அந்த ஹேண்டில் இருக்க ஹேரு டிவி ஸ்க்ரீனால் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அந்த டயக்ராம் அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா. இப்போ அந்த டயக்ராமுக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கும் என்ன சார் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு டிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதில் ஸ்க்ரீனில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்குது. ஸோ அந்த ஃபோர்ஸ் ஏன் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா டிவி ஆன் பொசிஷனில் இருக்கிற வரைக்கும் அதில் ஒரு சார்ஜ் பாடி ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த சார்ஜ் பாடி நீங்கள் சுவிச் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் அந்த சார்ஜ் இருந்துகிட்டே இருக்குது. அந்த சார்ஜு நம்மளோட ஹேண்டில் இருக்க ஹேரில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நம்ம டிவியோட ஸ்க்ரீனுக்கு நேராக ஹேண்ட் எடுத்துகிட்டு போகும்போது வி ஃபீல் தட் இட் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் த ஸ்க்ரீன். அதுதான் இங்கே ஒரு பிக்சர் டயக்ராமாக உங்களுக்கு ஆக்டிவிட்டி 7.4 கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஆக்டிவிட்டி நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டில் சுவிச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனோட நீரில் உடனே ஸ்க்ரீனோட நியர்பையாக உங்களோட ஹேண்ட் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அதை அட்ராக்ட் பண்ணுவோம். அப்போது எந்த சார்ஜு பாடி, இப்போ டிவிங்கிறது நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோடனே எலக்ட்ரிக் சார்ஜ் பாஸ் ஆகுது. ஸோ அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் பாஸ் ஆகிறதுனால ஒரு பாடியில் ஒரு ஃபோர்ஸ் டெவலப் பண்ணால் அந்த ஃபோர்ஸை வி கேன் சே அஸ் அ எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அதை நீங்கள் டெஃபினேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க, ஃபோர்ஸ் எக்ஸைட்டட் பை எ சார்ஜு பாடி அண்ட் அனதர் சார்ஜு ஆர் அன்சார்ஜு பாடி. சம்டைம் அது அன்சார்ஜு பாடி அப்படிங்கிறது நம்ம ஹேண்டு, நம்ம ஹேண்டுக்கு எந்த சார்ஜும் கிடையாது. அதே போல் சார்ஜு பாடிலையும் அதை அப்ளை பண்ண முடியும். ஸோ இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் ஃபோர்ஸு. டேர்ம் இஸ் எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள்ங்கிறது டெலிவிஷன் ஸ்க்ரீன் எலக்ட்ரிக்கலி சார்ஜு ப்ரொடியூஸ் சம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இது எல்லாமே நான் கான்டாக்ட். இங்கே பார்க்கும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸில் விச் இஸ் நாட் அ கான்டாக்ட் டச் பண்ணுறது கிடையாது. கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸும் கிரவுண்டும் அதோட ஆப்ஜெக்டும் டச் பண்ணுறது கிடையாது. அதே போல் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் ஒரு மேக்னெட் இன்னொரு மேக்னெட்டை டச் பண்ணுறது இல்லை. ஸோ எல்லா ஃபோர்ஸ்லேயுமே எக்ஸிஸ்டாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வித்தவுட் கான்டாக்டில் எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. ஸோ அதனால திஸ் 3 forces, magnetic force, gravitational force and electrostatic force are generally called as a non-contact force. So non-contact force oda examples the next topic nama pressure paakom. Pressure topic. So force finish pannidom, pressure topic paakrom. Ipo pressure topic paakringa activity la irundhu start pandrom the pressure topic.
So activity pathina activity 7.5 7.6 ரெண்டு girls இருப்பாங்க. ரெண்டு girls ஒரு bag shoulder வச்சிருக்காங்க. ஒரு first girl bag பாத்தீங்க அப்படின்னா narrow stitch இருக்கும். அதே போல second narrow strap stitch இல்ல strap. So first girl பாத்தீங்கன்னா அந்த bag க்கு strap எப்படி இருக்கும்னா narrow ஆ இருக்கும். narrow னா thin ஆ. செகண்ட் கேர்ள் வச்சிருக்க ஸ்ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராட் ஸ்ட்ராப்பாக இருக்கும். ஸோ ரெண்டு கேர்ள் பேக்லேயும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அஞ்சு புக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கங்க. யார் அதை கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ணுவா? ரெண்டு பேருமே மூவ் பண்ணுறாங்க, வாக்கிங்கில் இருக்கிற கேர்ள்ஸ் தான் அப்சர்வ் பண்ணால் கூட ரெண்டு பேக்லேயும். ஸோ ஃபஸ்ட்டு பேக்கில் நேரோ ஸ்ட்ராப், நேரோ ஸ்ட்ராப் அப்படின்னா கொஞ்சம் தின்னாக இருக்கும் அந்த ஸ்ட்ராப்பு, அதில் நான் ஒரு அஞ்சு புக்கு வச்சிருக்கிறேன். அதே போல் அடுத்து இருக்கிற ப்ராட்ஸ் ட்ராப் இருக்கிற பேக்கில் ஒரு ஃபைவ் புக் வச்சுருந்தா யார் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராட் ஸ்ட்ராப் வச்சுருக்கிற கேர்ள் தான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவா. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா அதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. யார் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க பேக்கை கேரி பண்ணுறதுக்கு அப்படின்னா, செகண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த கேர்ளு, அவள் தான் வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவா. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, ஸோ புக்குக்கு எப்பவுமே வெயிட் இருக்கும். ஸோ அந்த வெயிட்டு லார்ஜ் ஸ்ட்ராப் இருக்கும்போது, லார்ஜ் ஸ்ட்ராப் அப்படிங்கிறது ப்ராட் ஸ்ட்ராப். ஸோ அந்த ப்ராட் ஸ்ட்ராப்பு ஃபைவ் புக்ஸ் இருந்தால் கூட அதில் வெயிட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ப்ரிட் பண்ணிடும் ஷோல்டர்ஸில், அதனால நமக்கு ப்ரெஷரு லெஸ்ஸாக எக்ஸிஸ்டாக இருக்குது. ஸோ செகண்ட் கேர்ள் என்ன பண்ணுறா அப்படின்னா ஈஸியாக ஃபீல் பண்ணுறா. ஸோ அதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா ப்ராடாக இருந்தால் வெயிட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ வெயிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆனால் அந்த ஸ்ட்ராப்பால் நம்ம ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிவிட்டு அதை கேரி பண்ண முடியுது. அதே நேரோ ஸ்ட்ராப் அப்படின்னு பார்த்தா ஒரே பிளேஸில் ப்ரெஷர் அதிகமாக எக்ஸிஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ண முடியல. இது அந்த 7.5 ஆக்டிவிட்டியில் கொடுத்துருக்குது. அதுலேயே வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஹேங் அ பேக் வித் அ ப்ராட் ஸ்ட்ராப், த வெயிட் ஆஃப் த புக்ஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் அ லார்ஜ் ஏரியா ஆஃப் த ஷோல்டர்ஸ் அண்ட் ஹென்ஸ் த ப்ரெஷர் ஆன் யுவர் ஷோல்டர் இஸ் லெஸ். செகண்ட் இருக்க பேக்குக்கு ப்ரெஷர் லெஸ்ஸு. ஏன் ப்ரெஷர் லெஸ்ஸு? ஸ்ட்ராப்பு ப்ராடாக இருக்குது. அதே போல் ஆக்டிவிட்டி, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 7.6 ரெண்டு பேப்பர் இருக்குது. ஒரு பென்சில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்க பென்சிலோட எட்ஜ் வச்சு ப்ரெஷராக அப்ளை பண்ணுறான், அப்போ கண்டிப்பாக பேப்பரில் என்ன விழுந்துடும்? ஹோல் விழுந்துடும். அதே செகண்ட் பார்த்தா அப்படின்னா செகண்ட் டயக்ராமில் பாருங்கள், பேப்பர் இருக்குது, பென்சிலோட ஷார்ப் எண்டை விட்டுட்டு பிளண்ட் எண்டை வச்சுட்டு ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறான், அப்போ என்ன ஆகுது? அந்த இடத்துல ஹோலு ஃபார்ம் ஆகுறது இல்லை. ஃபர்தராக எக்ஸ்ட்ராவாக நீ ப்ரெஷர் அப்ளை பண்ணனா அந்த இடத்துல ஹோல் ஃபார்ம் ஆகுது. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டுலேயுமே ஈக்குவல் ப்ரெஷர் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்ல அப்ளை பண்ணுற ப்ரெஷர் அப்படின்னா ஷார்ப் எண்ட் இருக்கிறதுனால விச் கேன் ஈஸிலி மேக் அ ஹோல். அப்போ அந்த பென்சிலோட ஷார்ப்னஸ்க்கும் பேப்பருக்கும் இடையில ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த ப்ரெஷரோட டெஃபினேஷனை தான் நம்ம இந்த டாப்பிக்கில் எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஷார்ப்பாக இருக்கிறது ஈஸியாக கொஞ்சம் மினிமமாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோடனே ஹோல் விழுந்துருது. அதே பிளண்ட்டாக இருக்கிற எண்டை நான் ப்ரெஸ் பண்ணும்போது நான் என்னதான் எக்ஸ்ட்ராவா ப்ரெஷரை ப்ரெஸ் பண்ணா மட்டும்தான் அங்க என்ன பண்ண முடியும்னா ஹோலை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது ரெண்டு ஆக்டிவிட்டிலையும் பாத்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் எங்க அதிகமா இருக்கு, எந்த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியில பாத்தீங்க அப்படின்னா அந்த நேரோ எண்ட் இருக்கும்போது அங்க ப்ரெஷர் அதிகமா இருக்கு, அதே போல செகண்ட் ஆக்டிவிட்டியில ஷார்ப் பென்சில் இருக்கும்போது ப்ரெஷர் அதிகமா இருக்கு. அப்போ ப்ரெஷர் அப்படிங்கறத எப்படி டிஃபைன் பண்றது அந்த டாபிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ ப்ரெஷர் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணோம். ஸோ ப்ரெஷருங்கிறது ஏதோ ஒரு ஆப்ஜெக்டில் எக்ஸிஸ்ட் ஆக போகுது, ஃபோர்ஸுக்கும் ப்ரெஷருக்கும் ரிலேட் இருக்குது. அதனால் ப்ரெஷரோட டெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷருங்கிறது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன யூனிட் ஏரியா. ப்ரெஷருங்கிறது நாம் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸு யூனிட் ஏரியாவில் ஆக்ட் ஆகும். யூனிட் ஏரியாங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற வேல்யூ, யூனிட் ஏரியா அப்படிங்கிறது. ஸோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன யூனிட் ஏரியா, தட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ப்ரெஷர். இதெல்லாம் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க, டிஃபைன் ப்ரெஷர் அப்படின்னு கொஷின் கேட்கும்போது யூ கேன் ஈஸிலி ரைட் ப்ரெஷர் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன யூனிட் ஏரியா அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சராக எழுதணும். நெக்ஸ்ட்டு ப்ரெஷருக்கு ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா ஆன் விச் இட் ஆக்ட்ஸ். ஸோ எவ்வளோ ஏரியாவில் நீங்கள் ப்ரெஷர் அப்ளை பண்ணுறீங்க, கம்மியான ஏரியாவில் அப்ளை பண்ணுறீங்களா ஃபோர்ஸை, இல்லை லார்ஜான ஏரியாவில் அப்ளை பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ப்ரெஷரை கால்குலேட் பண்ண முடியும். ஃபோர்ஸோட யூனிட் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், ஃபோர்ஸுக்கு யூனிட் இருக்குது, ஃபோர்ஸோட யூனிட்டுங்கிறது நியூட்டன்.
ஏரியா எப்போ கால்குலேட் பண்ணணும், சாதாரணமாக ஒரு ஸ்கொயருக்கு ஏரியா கால்குலேட் பண்ணணும்னா ஏ இன்டு ஏ அப்படின்னு ஃபார்முலா பார்க்குறோம் இல்லையா, அதே ஃபார்முலாவில் மீட்டர் இன்டு மீட்டருங்கிறது மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியாவோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர், ஃபோர்ஸோட யூனிட்டு நியூட்டன். அதனால ப்ரெஷருக்கு எஸ் யூனிட் எப்படி டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். ஸோ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயருங்கிறது ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட். அதர் டம் நம்ம எப்படி டம் பண்ணலாம்னா பாஸ்கல் அப்படிங்கிற யூனிட்லையும் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ப்ரெஷருங்கிறத டம் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் ஆக்டாக அந்த யூனிட் ஏரியா டெஃபினேஷன் பார்த்தோம். இப்போ அடுத்தது ப்ரெஷர் ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்பாங்க. க்வெஸ்சன் நிறையா இருக்கும் எக்ஸாமில், ப்ரெஷருக்கு ஃபோர்ஸுக்கு வேல்யூ கொடுத்துருவாங்க, ஏரியாவுக்கு வேல்யூ கொடுத்துருவாங்க, நீ என்ன கால்குலேட் பண்ணும், ப்ரெஷரை கால்குலேட் பண்ணும். அதே மாதிரி தான் அவனுக்கு ப்ராப்ளம் ஒன் புக்கில் கொடுத்துருப்பாங்க சால்வோட ப்ராப்ளம் அப்படின்னு. அந்த ப்ராப்ளம் ரீட் பண்ணால் லிக்விட் கிவ்ஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் 100 நியூட்டன் ஓவர் அன் ஏரியா ஆஃப் 2 மீட்டர் ஸ்கொயர். ஒரு லிக்விட் என்ன பண்ணுது அப்படின்னா கிவ்ஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் 100 நியூட்டன் ஓவர் அ ஏரியா ஆஃப் 2 மீட்டர் ஸ்கொயர். அப்போ நீங்கள் ப்ராப்ளம்லேருந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோர்ஸு எவ்வளோ இருக்குது 100 நியூட்டன், அதுக்கப்புறம் எவ்வளோ ஏரியாவில் அது ஆக்ட் ஆகுது 2 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் ஆக்ட் ஆகுது. அப்போ டைரெக்டாக ஃபார்முலாவுக்கு போகிறீங்க, ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸுங்கிறது 100 நியூட்டன், ஏரியாங்கிறது 2 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 100 டூவால் டிவைட் பண்ண அப்படின்னா 50ங்கிற வேல்யூ வருது, 50 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். ஸோ ப்ரெஷர் எக்ஸிஸ்டிங் ப்ரெஷர் ஈக்குவல் டு, தனியாக நீங்கள் எடுத்து எழுதணும் ஆன்சர்லாம் எழுதும்போது, ப்ரெஷர் ஈக்குவல் டு 50 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் நாம் கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ என்ன கால்குலேட் பண்ணோம், ஒரு லிக்விடு 100 நியூட்டன் ஃபோர்ஸை 2 மீட்டர் ஸ்கொயரில் ஆக்ட் பண்ணால் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், அதை க்வெஸ்சனாக கேட்டிருப்பாங்க. நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுலாம் கீழே நீங்கள் தனியாக எடுத்து எழுதிடணும். ஃபோர்ஸு எஃப்னு இப்போது எசிம்பிள் மென்ஷன் பண்ணி 100 நியூட்டன் அப்படின்னு எழுதிக்கணும். ஏரியாங்கிறத 2 மீட்டர் ஸ்கொயருங்கிறத க்வெஸ்சன்லேருந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபார்முலாக்கு வரணும். ஃபார்முலாங்கிறது ப்ரெஷர் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். அதே மாதிரி உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க, இதே மாதிரி லிக்விட் ஃபோர்ஸ் ஆக்டாக ஓவர் அந்த ஏரியா ஆஃப் 4 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இதே சம எப்படி போட சொல்லியிருக்காங்க அப்படின்னா சப்போஸ் ஏரியா 4 மீட்டர் ஸ்கொயராக இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படிங்கிறத போட சொல்லியிருக்காங்க. அதுவும் ஈஸியான சம் தான், இதே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ஃபோர்ஸுங்கிறது உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க, ட்ரை யுவர் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எல்லோ கலர் பாக்ஸில். அதே லிக்விட் தான், ஃபோர்ஸ் 100 நியூட்டன் தான், ஆனால் 2 மீட்டர் ஸ்கொயர் பதிலாக 4 மீட்டர் ஸ்கொயர்னா என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபோர்ஸுங்கிறது 100 நியூட்டன் தான், வேல்யூ சேஞ்ச் ஆகலை. ஏரியாங்கிறது என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா 4 மீட்டர் ஸ்கொயர்னு மாற்றிருக்காங்க. அப்போ 100-ஐ 4-ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சரு 25 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். ஸோ ப்ரெஷரு 25 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் செகண்ட் ப்ராப்ளம், நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண கொடுத்துருக்காங்க. தென் இந்த பாஸ்கல் அப்படிங்கிறது யூனிட் இருக்கு இல்லையா, இந்த யூனிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சயின்டிஸ்டோட டேர்ம் கொடுத்துருப்பாங்க. அதே பார்த்தா க்ரீன் கலர் பாக்ஸில் இருக்கும். இவர் ஒரு கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் ஆஃப் 17th century இருக்கிற ஒரு கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட்டு. இது ஹீஸ் ஃப்ரெஞ்ச் மேத்தமெட்டிஷியன், ஃபிசிசிஸ்ட், இன்வென்டர், ரைட்டர் அண்ட் ஃபிலாசபர். ஸோ இவர் ஒரு பெரிய ஃபிலாசபர், அதே போல் ஃபிசிஸ்ட் அப்படிங்கிறதுனால பெரிய ரிசர்ச் ஸ்காலரு. ஸோ அவரோட நேமை வி கேன் யூஸ் இன் அ எஸ்ஐ யூனிட். ஸோ அவரோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் எக்ஸிஸ்டட் பை த லிக்விட் அண்ட் அஸ் வெல் அஸ் கேஸஸ். இந்த ப்ரெஷரு லிக்விடில் எப்படி ஆக்ட் ஆகுது, கேஸில் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ரெஷர் ஃபார்முலா பார்த்தோம் இப்போ தான். ஸோ ப்ரெஷருக்கு ஃபார்முலாங்கிறது ஃபோர்ஸ் பை ஏரியாங்கிற ஃபார்முலா பார்த்தோம். இப்போ அந்த ப்ரெஷர் லிக்விட்ஸில் எப்படிலாம் எக்ஸிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஆக்டிவிட்டி மூலிமா பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெஷர் எக்ஸர்டட் பை லிக்விட்ஸ். ஸோ லிக்விட்னால எவ்வளோ என்னென்ன ப்ரெஷரில் எப்படி வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஆக்டிவிட்டியில் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டி 7.7 பார்த்தீங்க, பேஜ் நம்பர் 226 அப்படின்னா ஆக்டிவிட்டி 7.7 ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்குறாங்க, ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் டியூப் எடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் டியூப்பு, அந்த கிளாஸ் டியூப்போட எண்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரப்பர் பலூனை டைப் பண்ணியிருக்காங்க டைட்டாக. ஸோ ஒன் எண்ட் ஆஃப் த காலம் இஸ் டைடு வித் த ரப்பர் பலூன்.
அதே மாதிரி இன்னொரு நேரோ கிளாஸ், இன்னொரு கிளாஸ் டியூப் எடுத்துருக்குறாங்க, டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் டியூப்பு. ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் டியூப்போட எண்டில் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ரப்பர் பலூனை டைப் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா, ஆஸ்க் ஒன் ஆஃப் யுவர், நீ கட்டிட்ட டைப் பண்ணிட்ட அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வாட்டரை ஃபில் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வாட்டரை ஃபில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு காலமில் கொஞ்சமாக வாட்டர் ஃபில் பண்ணுறேன், செகண்ட் காலமில் நிறைய வாட்டர் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் நீ பார்த்த அப்படின்னா, ஃபஸ்ட்டு பலூன் பல்ஜாக இருக்கிறதுக்கும் செகண்ட் பலூன் பல்ஜாக இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்போ செகண்ட் பலூன் பல்ஜாக இருக்கிறத பார்த்தா சைஸ் லார்ஜாக இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன? ரெண்டு பலூனையும் வாட்டர் ஃபில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சொன்ன வாட்டர் ஃபஸ்ட்டு பலூன் ஃபஸ்ட்டு உன்னோட டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் டியூப்பில் ஃபில் பண்ணும்போது எவ்வளோ ஃபில் பண்ணுறோம்? கொஞ்சமாக ஃபில் பண்ணுறோம். அதே செகண்ட் காலமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபில் பண்ணுற. ஸோ அதனால உன்னோட லிக்விட் ஃபில் பண்ணியிருக்கிற அந்த காலமோட ஹைட் அதிகமாக இருக்குது. அதிலே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு காலமோட ஒரு பார்ட்டில் தான் வாட்டர் இருக்கும். அதே இன்னொரு காலம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலமோட எண்டு வரைக்கும் ஃபுல்லாக வாட்டர் இருக்கும். அப்போது அந்த ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம், ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ப்ரெஷர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நாம் எக்ஸிஸ்ட் பண்ணுறோம். அதே ஹைட் ஆஃப் த காலம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷரே அதிகமாக இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு பலூனில் ப்ரெஷர் கம்மி, பல்ஜாக இருக்குது, லோவாக இருக்குது. அதே செகண்ட் காலமில் ப்ரெஷர் அதிகம். ஸோ அதனால பலூன் பல்ஜாக இருக்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ லிக்விடோட ப்ரெஷர் பேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் கொடுத்துருக்காங்க, இந்த பாட்டம் டிபெண்ட்ஸ் ஆன் த ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம். ஸோ அதோட பாட்டமில் ப்ரெஷர் எக்ஸிஸ்டட் பை த லிக்விட் அட் த பாட்டம். ஸோ எந்த என்ன எவ்வளோ ப்ரெஷர் அது அது எக்ஸிஸ்ட் ஆகுதோ அது ஹைட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குங்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஹைட் அதிகமாக இருந்ததுன்னா வாட்டர் அதிகமாக இருக்குது, அப்போ ப்ரெஷரே அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் ப்ரெஷர். செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன், ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர். அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் அதோட பாட்டமில் ஒரு நேரோ கிளாஸ் டியூப்பை இன்செர்ட் பண்ணும். எப்படி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நேரோ கிளாஸ் டியூப்பை இன்செர்ட் பண்ணுறது? ஒரு கிளாஸ் டியூப்பை இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக கிளாஸ் டியூப்பை ஹீட் பண்ணிவிட்டு டைரெக்டாக அந்த பிளாஸ்டிக்கோட எட்ஜில் வச்சு அப்படின்னா ஃபியூஸ் ஆகிட்டு போய் ஒட்டிக்கும். ஸோ எப்படி ஃபுல்லாக ஸ்டிக் ஆகுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் லைட்டாக ஒரு எண்டை கிளாஸ் டியூப்போட எண்டை ஹீட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரோட வால்ஸில் போய் அதை இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஸ்டிக் ஆகிக்கும். ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் அந்த கிளாஸ் டியூப்பில் என்ன சொல்கிறாங்க, யூ ஹாவ் டு டை த ரப்பர் பலூன். ஸோ ரப்பர் பலூனை டைப் பண்ணிட்டோம். டைப் பண்ணதுக்கப்புறம் சேம் இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிற, அந்த கண்டெய்னரில் கொஞ்சமாக வாட்டர் ஃபில் பண்ணுற, பலூனை பார்த்தா அப்படின்னா கொஞ்சமாக பல்ஜாக இருக்கும், அதே நிறைய வாட்டரை ஃபில் பண்ணுற, அப்போ பலூனோட சைஸ் பார்த்தா லார்ஜா ஃபில் ஆயிருக்கும். ஸோ அதுலேருந்து நீ என்ன கான்செப்ட்க்கு வர, பாட்டமில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் பாட்டமில் டைப் பண்ண, செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டெய்னரோட சைடில் டைப் பண்ணியிருக்கேன். அந்த சைடுங்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வால்ஸ். அப்போது வால்ஸில் நீ டைப் பண்ணியிருக்கிற ரப்பர் பலூன் பல்ஜ் ஆகிறதும் கண்டெய்னரில் எவ்வளோ வாட்டர் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. கொஞ்சமாக வாட்டர் இருந்தால் கொஞ்சமாக பல்ஜாக இருக்கும், அதே அதிகமாக வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக பல்ஜாக இருக்கும், அந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதான் செகண்ட் ப்ராப்பர்ட்டி நீ பார்க்குற, லிக்விட் எக்ஸர்ட் ப்ரெஷர் ஆன் த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர். ஸோ லிக்விட் என்ன பண்ணும் அப்படின்னா பாட்டமில் மட்டும் ப்ரெஷரை எக்ஸிட் பண்ணுறது கிடையாது, இட் இஸ் ஆல்சோ எக்ஸிட் ப்ரெஷர் ஆன் த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர். அதுதான் ஆக்டிவிட்டி 7.8 வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னருங்கிறது கண்டெய்னரோட ரைட் சைடில் இருக்கிறதா, அதுதான் வால்ஸாக நம்ம வாலுங்கிறது அதுதான் ரைட் சைடில் கண்டெய்னரோட ரைட் சைடில். ஸோ அந்த வால்ஸில் நீ என்ன இன்செர்ட் பண்ணியிருக்கிற, ஒரு கிளாஸ் டியூப் இன்செர்ட் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரூவ் பண்ணுற, இது செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டு. தென் தேர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸான எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தா அப்படின்னா பேஜ் நம்பர் 227 ஆக்டிவிட்டி 7.9. ஸோ இப்போ அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கிறேன், பாட்டமில் ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் 4 holes மேக் பண்ணுறேன். ஸோ நியர்பை நியராக ஒரு அந்த கிளாஸ் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் நியர்பையாக ஒரு 4 holes மேக்கப் பண்ணுறேன். மேக்கப் பண்ணிவிட்டு அது 4 holesும் கரெக்டாக எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈக்குவல் சைஸாக தான் இருக்கும். பாட்டம்லேருந்து மெஷர் பண்ணால் கரெக்டாக ஒரு 2 centimeters நான் ஹோல் மேக்கப் பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக 2 centimeters வச்சு ஒரு டாட் வச்சுக்கிறேன். அதே மாதிரி அடுத்த சைடில் 4 directionலையும் அந்த பாட்டிலேருந்து
ஈக்குவலாக ஹோல்ஸை மேக்கப் பண்ணிவிட்டு பாட்டில் ஃபுல்லாக நீ வாட்டரில் ஃபில் பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாட்டர் என்னாகும், ஸ்ட்ரீம்ஸ் வாட்டர் கம்மிங் அவுட் என்னாகும், அந்த ஃபோர் ஹோல்ஸ்லேருந்தும் வாட்டர் ஈக்குவலாக வெளியில் வந்துகிட்டே இருக்கும், கம்மிங் அவுட் ஃப்ரம் த பிளாஸ்டிக் பாட்டில். அதில் நீ என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, அந்த வாட்டர் கம்மிங் அவுட் அந்த ஃபோர்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்குது, ப்ரெஷர் எக்ஸிஸ்ட் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதில் பார்த்தா அப்படின்னா அந்த வாட்டர் ஸ்ட்ரீமோட ஹைட்டு சேமாக இருக்கும் எல்லா டிஸ்டன்ஸ்லையும் நீ பார்த்த அப்படின்னா. ஏன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் தான் தேர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுது, லிக்விட் எக்ஸட் ஈக்குவல் ப்ரெஷர் அட் த சேம் டெப்த். என்ன சொன்னேன், வாட்டரோட பாட்டம் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலோட பாட்டம்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நான் ஹோல் மேக்கப் பண்ணியிருக்கிறேன். அப்போ டெப்த் எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது, அதான் சேமுங்கிற டேர்ம் கொடுத்துருக்கோம். ஸோ டெப்த் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ப்ரெஷரும் எப்படி தான் இருக்கும்னா ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால தான் பார்த்தா அந்த வாட்டரோட ஸ்ட்ரீமிங் பார்க்கும்போது ஈக்குவலாக இருக்குது. அது அந்த தேர்ட் ஆக்டிவிட்டி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, ப்ரெஷர் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும், சேம் டெப்த்தில் லிக்விட்ஸ் ஆர் கம்மிங் அவுட் ஃப்ரம் த பிளாஸ்டிக் பாட்டில். அதுதான் தேர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் ஃப்ரம் த எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஃபோர்த் ஒன்று, சப்போஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஹோல் மேக்கப் பண்ணல, நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, அதே பிளாஸ்டிக் பாட்டிலில் த்ரீ ஹோல்ஸு டிஃப்ரெண்ட் ஹைட்டில் எக்ஸிபிட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் மேக்கப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் சென்டிமீட்டருக்கு அப்புறம் ஒரு ஹோல் மேக்கப் பண்ணுறேன், லாஸ்ட்டாக ஒரு ஹோல் மேக்கப் பண்ணுறேன் அப்படின்னா அதில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் மூணுலேயுமே வாட்டர் எக்ஸிஸ்டாக இருக்குது, வாட்டர் ஸ்ட்ரீம் தான் கம் அவுட் ஆகுது. லாஸ்ட்டில் இருக்க வாட்டர் கம் அவுட் அந்த ஸ்ட்ரீம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வித் ஹை ப்ரெஷர் ஸ்ட்ரீம். அந்த லாஸ்ட்டாக இருக்க வாட்டர் ஸ்ட்ரீம் மட்டும்தான் ஹை ப்ரெஷரு, அதுக்கு மேலே இருக்கிறது கொஞ்சம் மாடரேட் ப்ரெஷராக இருக்குது, அதுக்கு மேலே இருக்கிறது வெரி லோ ப்ரெஷர். அந்த வாட்டர் ஸ்ட்ரீம் வர ஃபோர்ஸை வச்சு நம்ம சொல்லிடலாம் ப்ரெஷர் அந்த லிக்விட் அந்த இடத்துல அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துல கம்மியாக இருக்குது. அதுதான் ஃபோர்த்து கேரக்டரிஸ்டிக்ஸ் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது, த ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட் இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெப்த். ஸோ எந்த அளவுக்கு அந்த பிளாஸ்டிக்கோட டெப்த் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு ப்ரெஷரு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபோர்த்து கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இது எல்லாமே ப்ரெஷர் எக்ஸிஸ்ட் பை த லிக்விட்ஸ். ஸோ ஈக்குவல் டெப்த்தாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் ப்ரெஷர் இருக்கும், அங்கே நான் வாட்டர் ஸ்ட்ரீமோட ஸ்பீடாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஷோராக என்ன சொல்ல முடியும் அப்படின்னா டெப்த் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ப்ரெஷரு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ரெஷர் எக்ஸிஸ்டட் பை த வாட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பேஜ் நம்பர் செவன், பேஜ் நம்பர் 228 ஆக்டிவிட்டி 7.11, ரெண்டு பீக்கர் எடுத்துக்கிறேன், ரெண்டு பீக்கரில் ஒரு பீக்கரில் வாட்டர் ஃபில் பண்ணுறேன், இன்னொரு பீக்கரில் சப்போஸ் மெர்க்குரி ஃபில் பண்ணுறேன். ஸோ ரெண்டோட வெயிட்டும் ரெண்டுமே 100 ml பீக்கர் தான், ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்களேன், 100 ml பீக்கரில் நான் வாட்டர் ஒரு 50 ml ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே இன்னொரு பிக்சரில் பார்த்தா அதே ஹேண்டில் 100 ml பீக்கரில் 50 ml மெர்க்குரி ஃபில் பண்ணுறேன், ரெண்டு வெயிட்டும் ஒன்றா இருக்குமா? இப்போ தான் க்வெஸ்சன். ரெண்டுமே லிக்விட் தானே, ரெண்டுமே ஒன்றா இருக்கலாமே அப்படின்னு பார்க்கலாம், பட் ரெண்டுமே லிக்விட் தான். ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டருக்கும் மெர்க்குரிக்கும் டென்சிட்டி வேறையாகுது. ஸோ இப்போ நம்ம புதுசாக என்ன டேர்ம் பார்க்குறோம் அப்படின்னா லிக்விடோட டென்சிட்டி. அப்போ எந்த லிக்விடுக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அந்த லிக்விடுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரெஷரு அதிகமாக இருக்கும். ஸோ நான் வாட்டரை கையில் வச்சிருக்கிற பீக்கரில் பார்க்குற ப்ரெஷரும் அதே மெர்க்குரி கையில் வச்சிருக்கிற பீக்கரில் இருக்க ப்ரெஷரும் பார்த்தா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா வாட்டரை விட மெர்க்குரிக்கு ப்ரெஷர் அதிகம். அப்போ வாட்டரை ஹோல்டு பண்ணியிருக்க ஹேண்டில் ப்ரெஷரு அதிகமாக இருக்கும். ஸோ இதுலேருந்து அடுத்து என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் அப்படின்னா ப்ரெஷர் இஸ் ரிலேட்டட் டு டென்சிட்டி. ப்ரெஷருங்கிறது டென்சிட்டியை ரிலேட் பண்ணியிருக்கு. டென்சிட்டி அதிகமாக இருந்தால் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், டென்சிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா ப்ரெஷரு கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் டிபெண்ட் ஆன் த டென்சிட்டி ஆஃப் லிக்விட். ஸோ லிக்விட் வந்து வாட்ரு, லிக்விடு மெர்க்குரியாக இருந்துச்சுன்னா மெர்க்குரிக்கு அதிக ப்ரெஷர் இருக்கும். ஸோ ப்ரெஷர் ஆஃப் த லிக்விடை நம்ம எதாவது கேல்குலேட் பண்ண முடியுமா? ஃபார்முலா இருக்கா ப்ரெஷர் ஆஃப் த லிக்விடுக்கு? எதாவது ஃபார்முலா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் ஆஃப் த லிக்விடுக்கு ஃபார்முலா பி ஈக்குவல் டு HDG. இதுதான் ப்ரெஷர் ஆஃப் த லிக்விடு கொடுத்துருக்க ஃபார்முலா. ஸோ பி ஈக்குவல் டு HDG. அப்போ ஹெச்னா என்ன, டினா என்ன, ஜினா என்ன, பிங்கிறது நமக்கு தெரியும் ப்ரெஷர். ஹெச் அப்படிங்கிறது ஹைட் ஆஃப் த லிக்விட். ஸோ அந்த லிக்விட் காலம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது? இப்போ நம்ம பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் பார்த்தோம், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் ஒரு சப்போஸ் 20 cm ஹைட்டில் இருக்குது இல்லை 30 cm ஹைட்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஹைட்டை நம்ம எடுத்துக்கணும்,
D அப்படிங்கிற டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி, டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். வாட்டருக்கு லிக்விடுக்கும் டென்சிட்டிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த டென்சிட்டி வேல்யூவை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். ஆஸ் வெல் எஸ் ஜி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இல்லைன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். எல்லாமே ஒரே மீனிங் தான். ஜிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எவ்வளோ ஃபோர்ஸில் அந்த வாட்டரை எர்த் அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஜி. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் தெரிஞ்சால் வி கேன் ஈஸிலி சப்ஸ்டியூட் அண்ட் கேல்குலேட் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த பர்டிகுலர் கிவன் லிக்விட். ஒரு லிக்விட் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த லிக்விடு எனக்கு எவ்வளோ என்ன கண்டெய்னரில் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஹெச் வேல்யூ, அந்த லிக்விட் ஒரு டென்சிட்டி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அட் த சேம் டைம் அந்த லிக்விடுக்கு எவ்வளோ கிராவிட்டி ஃபோர்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா எல்லாத்தையும் மல்டிஃபை பண்ணி எவ்வளோ ப்ரெஷர் எக்ஸிஸ்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ண முடியும். இங்கே ஜிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. இது உங்களுக்கே தெரியும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்தோம், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா. கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது எர்த்து ஒரு அதோட ஆப்ஜெக்டில் எப்படி ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் பண்ணுறதோ அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எர்த்தில் எக்ஸிஸ்ட் ஆகிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் மூனில் எக்ஸிஸ்டாக இருக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ எர்த்தில் எக்ஸிஸ்ட் ஆகிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸு மூனில் எக்ஸிஸ்ட் ஆகிறத விட அதிகம். ஸோ அதனாலே ஒரு லிக்விடை நான் எர்த்தில் அதோட ப்ரெஷரை மெஷர் பண்ணிவிட்டு அதே போல் மூன்லேருந்து நான் அந்த லிக்விடுக்கு ப்ரெஷரை மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா மூனில் ப்ரெஷர் வேல்யூ கம்மியாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா மூனில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு கம்மியாக இருக்கும். ஏற்கனவே பார்த்தோம் கிராவிடேஷன் ஃபோர்ஸுங்கிறது எர்த்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா பிளானெட்டுக்கும் இருக்குது. அதே போல் மூணுங்கிறது ஒரு பிளானெட் நான் அச்சீவ் பண்ணிவிட்டு அந்த மூனில் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா மூனோட கிராவிட்டி ஃபோர்ஸு எர்த்தோட கிராவிட்டி ஃபோர்ஸை விட கம்மியாக இருக்கும். அது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க நம்ம கால்குலேட் பண்ணுற ப்ரெஷருக்கு. அதையும் நம்ம ரிமீன் பண்ணிக்கிறோம், எங்கே கால்குலேட் பண்ணுறோம், எர்த்தில் கால்குலேட் பண்ணுறோமா, எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, மூனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குதுங்கிறத அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் அதே பேஜில் க்ரீன் கலரில் மோர் டு நோ கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த டீப் சி டைவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது என்ன டீப் சி டைவர்ஸ் அப்படின்னா ரொம்ப அதிகமான கிலோமீட்டர்களை வந்து வாட்டரில் சீல ட்ராவல் பண்ணுறவங்க தான் டீப் சி டைவர்ஸ் சொல்கிறோம். கடலுக்கு அடியில் வந்து நிறைய கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போது வாட்டருக்கு இன்டெப்த்து ஏற்கனவே பார்க்குறோம், வாட்டரோட டெப்த்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த இன்டெப்த்தில் ட்ராவல் பண்ணுற சீ டிடைவர்ஸுக்கெலாம் ஒரு பர்டிகுலராக அந்த ஷூட் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸே வந்து ஒரு ப்ரொடெக்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஹை ப்ரெஷர்லேருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே அந்த ஷூட் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை மேக்கப் பண்ணியிருப்பாங்க. அதே போல் டேம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் விச்சர் திக் கோட்டிங்கில் விட்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெட்டீரியலில் திக்கரான பாட்டமாக இருக்குமே தவிர வால்ஸை விட பாட்டமில் ப்ரெஷர் அதிகம். அதனால் பாட்டம் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹை திக்னஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து மோர் டு நோ கான்செப்டில் உங்களுக்கு அடிஷனலாக. இப்போ நம்ம ப்ரெஷர் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ரெஷர் எங்கே யூஸ் ஆகுது. இப்போ டீப் சீ டைவருக்கு வாட்டரோட டெப்த் அதிகமாக இருந்தால் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்னு தெரிஞ்சதுனால தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ கடலுக்கடியில் ட்ராவல் பண்ணாலும் அந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டு ஒரு ஷூட் போட்டிருந்தா அந்த ப்ரெஷர் நம்மளை அஃபெக்ட் ஆகாது. ஸோ ப்ரெஷர் நம்ம படிக்கிறத எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதான் மோர் டு நோ கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. அதே ப்ரெஷரில் இப்போ ப்ரெஷர் எக்ஸிஸ்டட் பை த லிக்விடில் படுத்த ஆக்டிவிட்டி 7.12 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ வெசல்ஸ் இருக்குது. அந்த ஃபஸ்ட் வெசல், செகண்ட் வெசல், தேர்ட் வெசல், அந்த த்ரீ வெசல்ஸில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஹோல் மேக்கப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஹோல் மேக்கப் பண்ணிவிட்டு த்ரீலையுமே வாட்டரை போர் பண்ணுறீங்க. வாட்டரை போர் பண்ணிவிட்டு வாட்டர் ஸ்ட்ரீம் ஹோல்ஸ் இருந்துச்சாமே கண்டிப்பாக வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் கம்மிங் அவுட் ஃப்ரம் த வெசல். அதில் டயக்ராம் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த வெசலில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரோவாக தேர்ட் இருக்கு இல்லையா அந்த வெசலில் தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா அங்கே டெப்த் அதிகம், வாட்டர் நேரோ வெசலாக இருக்கிறதுனால டெப்த் அதிகமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டெப்த் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா லிக்விடோட ப்ரெஷரு அதிகமாக இருக்கும், ஹைட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் லிக்விடோட ப்ரெஷரு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த த்ரீ வெசல்லையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது தேர்ட் வெசலில் லிக்விடோட ப்ரெஷர் ஹையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் லிக்விடோட ப்ரெஷரை நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ப்ரெஷர் எக்ஸிட்டட் பை கேஸஸ், கேஸில் இல்லை கேஸ் ஏரில் எப்படி ப்ரெஷர் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்ப்போம். ப்ரெஷர் எக்ஸிட்டட் பை ஏர். ஸோ ப்ரீவியஸாக என்ன பார்த்தோன்னா
பிரஷர் எக்ஸிட்டட் பை லிக்விட்ஸ். லிக்விட்ஸில் எப்படி ப்ரெஷர்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுது, பாட்டமை பேஸ் பண்ணி எப்படி வேரி ஆகுதுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது ப்ரெஷர் எக்ஸிட்டட் பை ஏர், இதை நம்ம எங்கேயாவது ஃபீல் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்குறது தான். உங்களுக்கு நான் டயக்ராம் கொடுத்துருக்கோம், பேஜ் நம்பர் 229 பார்த்தா ஒரு டயக்ராம் இருக்கும், அ மேன் வாக்கிங் ஆன் த ரோடு. நம்ம சாதாரணமாக ரோடில் வாக் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங் விண்டு வந்து நம்ம மேலே அட்டாக் பண்ணுது அப்படின்னா, நம்ம அப்போவே நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ப்ரெஷர் நம்ம மேலே எக்ஸிட் ஆகுறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதை தான் நம்ம என்ன டேர்மாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ப்ரெஷர் எக்ஸிட்டட் பை ஏர். விண்டுங்கிறது என்னது, ஏரு. ஸோ ஒரு ஸ்ட்ராங் விண்டு வருது அப்படின்னா, நம்ம போகும்போது காற்று வேகமாக அடிக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறோன்னா ப்ரெஷர் எக்ஸிட்டட் பை ஏரு. ஸோ அது எப்படி நம்ம வாட்டரை ஃபில் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி கண்டெய்னரில் என்ன ஃபில் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஏரு இல்லைன்னா கேஸையும் ஃபில் பண்ணி வைக்கலாம். அப்படி ஃபில் பண்ணி வைக்கும்போது அந்த கேஸும் அதோட வால்ஸ்லேயும் பாட்டம்லேயும் ப்ரெஷரை எக்ஸிட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ இப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் நாம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அட்மாஸ்பியர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எர்த்தோட டாப்ல திக் என்வலப் ஆஃப் ஏர். நம்ம இப்போ எர்த்தோட டாப்பில் பார்த்தா ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர் இருக்கு, எர்த்துலேருந்து நம்ம இப்போ இருக்கிற எர்த்துலேருந்து ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர் வரைக்கும் ஏர் சரௌண்டிங்காக இருக்குது. நம்ம அதனால தான் என்ன பண்ண முடியுது, ரெஸ்பிரேஷனே பண்ண முடியுது ஏர் இருக்கிறதுனால. ஸோ அந்த ஏர் சரௌண்டிங்கை தான் வி கேன் சே அஸ் எ அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது திக் என்வலப் ஆஃப் ஏர் சரௌண்டட் இன் த எர்த். எர்த்துலேருந்து ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு ஏர் சரௌண்ட் ஆகிருக்கு. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அட்மாஸ்பியர். இந்த ஏர் இருக்கிறத நான் ஒரு காலமாக காலம்னா நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கிறேன், ஒரு காலமாக இமேஜின் பண்ணிக்கிறேன்னா, எர்த் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் இல்லை 40 கிலோமீட்டர் இருக்குன்னா, அந்த 40 கிலோமீட்டருங்கிறது எவ்வளோ ஹைட்டு, அது ஃபுல்லாக ஏர் இருக்குதுன்னு நான் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதோட வெயிட்டை கால்குலேட் பண்ணால், அதை தான் நான் என்ன டேர்ம் பண்ண முடியும்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அப்போ அட்மாஸ்பரிக் ப்ரெஷருங்கிறத எப்படி நான் ஃபீல் பண்ண முடியும், ஏர் என்ன ஹைட்டில் அந்த ஏர் ஃபில் ஆகிருக்கோ, எர்த்துலேருந்து அது எவ்வளோ மெனி கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் ஏர் இருக்குதோ அதை ஒரு அந்த அளவுக்கு ஒரு காலம் நான் ரெடி பண்ணிவிட்டு அதோட வெயிட்டை நான் மெஷர் பண்ணேன்னா, அந்த வெயிட்டை தான் என்ன கொடுக்குது அப்படின்னா நமக்கு அந்த ஏரோட ப்ரெஷரை கொடுக்குது. ஸோ அந்த ஏருங்கிறது நம்ம என்னன்னு சொல்கிறோம், அட்மாஸ்பியர்னு சொல்கிறோம். அப்போ அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கிற டேர்மே எந்த அளவுக்கு எர்த் சர்ஃபேஸ்லேருந்து ஏர் காலம் இருக்கும் அதோட வெயிட்டை தான் நாம அட்மாஸ்பியரிக் பிரஷர்னு அட்மாஸ்பியரிக் பிரஷர் அப்படிங்கிறத நாம ஐடியா அனலைஸ் பண்றோம். சோ பிரஷர் எக்ஸிட் பை திஸ் ஏர் காலம், அது என்ன திஸ் ஏர் காலம்ங்கிறது, எர்த்ல இருந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் ஏர் ஃபில் ஆயிருக்கு அதுக்கு பேர் ஏர் காலம். அந்த ஏர் காலம்ல எவ்வளவு பிரஷர் டெவலப் ஆகுது அந்த பிரஷர் தான் நம்ம என்னன்னு சொல்லிடுறோம் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கிற டேர்முக்கு ப்ரெஷர் எக்ஸிட்டட் பை த ஏர் காலம் இஸ் கால்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இந்த ஏர் காலம் எங்கே இருக்குது, அபோவ் த எர்த், எர்த்துக்கு மேலே இருக்கிறது தான் அந்த ஏர் காலம். நெக்ஸ்ட் இதை மெஷர் பண்ணுறது தான் நமக்கு சொன்னேன் நான், எப்படி மெஷர் பண்ணோம், இந்த ஏர் காலமுக்கு ஹைட் எவ்வளோன்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம், அந்த அளவுக்கு ஒரு காலம் ரெடி பண்ணுறோம், எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிட்டு அதோட வெயிட்டை நான் மெஷர் பண்ணேன்னா, வெயிட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் பாட்டமில் தான் ப்ரெஷர் எக்ஸிஸ்ட் பண்ணும், ஏன்னா இது ஏர் இல்லையா, ஏராக இருந்தாலும் லிக்விடாக இருந்தாலும் அதோட பாட்டமில் அதோட ப்ரெஷரை எக்ஸிபிட் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு ஹைட்டில் எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத நான் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த வெயிட்டோட வேல்யூ தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை நாம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ப்ரீவியஸாக சயின்டிஸ்ட் கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சீ லெவலில் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னா 100,000 N/m² இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுறதுக்கு நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயருங்கிறது ப்ரெஷரோட யூனிட்டு. ஸோ 100,000 N/m² சீ லெவலில் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குது. அப்போது சீ லெவல்லேருந்து நான் மூவ் ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னா, எர்த்துலேருந்து சப்போஸ் எதுவும் இமேஜின் பண்ணிங்க, எர்த்துலேருந்து ஒரு ஹைட் இருக்குது அப்படின்னா, இந்த எர்த்து ஹைட்டில் இருக்க ஹைட்லேருந்து சீ லெவல்லேருந்து எர்த்து கொஞ்சம் ஹைட்டில் தான் இருக்குது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் எர்த்தில் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். அதே போல் ஹைட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட வேல்யூவும் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஹைட் ஆஃப் த பிளேஸ் நீங்கள் எப்படி அஸ்யூம் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி, நம்ம எர்த்துலேருந்து மூவ் ஆகிட்டே இருக்கோம் அப்படின்னா மூவ் ஆகும்போது ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. போக போயிட்டே இருக்கும்போது அது நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட வேல்யூ என்ன இருக்குன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மோட்டு நோ கான்செப்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தா,
ஸ்பேஸ்லலாம் பார்த்தா அஸ்ட்ரானட்ஸ் இருப்பாங்க, அந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சர்ஸ். அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்பெஷலி டிசைன்டு சூட்டு தான், ட்ரெஸ்ஸு தான் போட்டிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸு எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம்னா எர்த்துலேருந்து போகும்போது ப்ரெஷர் குறைஞ்சிட்டே இருக்குது. ஸ்பேஸ்னால் உங்களுக்கு தெரியும், எர்த்துலேருந்து நிறைய டிஸ்டன்ஸில் மூவ் ஆகிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அங்கே ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப லோ ப்ரெஷராக இருக்கும். நம்ம பாடியில் ஃப்ளூயிட் இருக்கு இல்லை, பிளட் இருக்கு இல்லையா, அதில் ப்ரெஷர் எப்படி இருக்கும்னு பார்த்தா அதிகமான ப்ரெஷர் இருக்கும். ஸோ பாடி இன்சைடில் அதிகமான ப்ரெஷரும் அவுட் சைடில் லெஸ் ப்ரெஷர் வந்துச்சுன்னா பர்ஸ்ட் ஆகிற சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அஸ்ட்ரானட்ஸ்லாம் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, ஸ்பெஷலி டிசைன்டு ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. அதை வந்து பேஜ் நம்பர் 229 ஒரு மோர் டு நோ. அடிஷனலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ப்ரெஷர் லெவல் நம்ம வந்து சி லெவல்லேருந்து எர்த்துக்கு போகிறோம், எர்த்துலேருந்து மூவ் ஆகிட்டே இருக்குன்னா குறைஞ்சிட்டே போகுதுன்னு சொல்கிறோம். குறைஞ்சிட்டு போகிறதுனால நமக்கு என்ன எப்படி அஃபெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறத ஆக்டிவிட்டி இந்த அடிஷ்னல் பாயிண்டில் உங்களுக்கு டேர்ம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மெஷர்மெண்ட் ஏதாவது இருக்குதா, இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை கேல்குலேட் பண்ணோம். இப்போது அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை நான் கேல்குலேட் பண்ணோம், அதுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, பேரோமீட்டர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். என்னது பேரோமீட்டர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு, டார்ஸ்லி அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு 1643 இதை டிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த பேரோமீட்டரை யூஸ் பண்ணி நான் எதை கேல்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை கேல்குலேட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து வர சயின்டிஸ்ட் அனராய்டுங்கிறது அனராய்டு பேரோமீட்டர் ப்ரொடியூஸ் பண்ணார். அதே போல் 14 பேரோமீட்டர் அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்து யூஸ் பண்ணுற அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ஸ் ஆர் மெஷர்டு பை த இன்ஸ்ட்ருமெண்ட் கால்ட் பேரோமீட்டர் அப்படிங்கிறத நாம் இதில் தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் 230 ஆக்டிவிட்டி 7.13. என்ன பண்ணுறாங்க, ஒரு டம்ளரில் வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரா யூஸ் பண்ணுற, ஸ்ட்ராலேருந்து உன்னோட ஃபிங்கர் வச்சு ஸ்ட்ராவோட ஒரு எண்டை ஹோல்டு பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போய் வாட்டர் இருக்கிற டம்ளரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஹோல்டு பண்ணி அந்த ஸ்ட்ரா வெளியில் எடுத்த அப்படின்னா, உன்னோட கையில் இருக்க லைட்டாக ப்ரெஷர்னால கொஞ்சம் லிக்விட் நீ வந்து ஸ்ட்ரா இமர்ஸ் பண்ணும்போது டம்ளர்லேருந்து லிக்விடு ஸ்ட்ராவில் மூவ் ஆகிருக்கும். ஹோல்டு பண்ணி ஸ்ட்ரா வெளியில் எடுத்த அப்படின்னா அந்த வாட்டரை ட்ராப் ஐ ட்ராப்பாக மறுபடியும் டம்ளரில் ரீச் ஆகிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பார்த்துருப்பேன். ஸோ இது என்ன மீனிங் அப்படி, இது எதை மீன் பண்ணுது, ஸ்ட்ராவை வாட்டரில் இமர்ஸ் பண்ணும்போது வாட்டர் மூவ் இன்சைட் ஆஃப் த ஸ்ட்ரா. ஸோ அப்படி மூவ் ஆகும்போது நீ என்ன பண்ணிடுற, ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணி ஹோல்ட் பண்ணுற, ஒரு ஃபிங்கரால் ஹோல்டு பண்ணுற அப்படின்னா ஒரு சின்ன ப்ரெஷர் அப்ளை பண்ணி ஹோல்டு பண்ணுற. அதே போல் நம்ம பில்லர் யூஸ் பண்ணோம் இல்லையா, இங்க் பில்லரு, அதுவும் ப்ரெஷர் எக்ஸிஸ்டட் பை த ஏர் தான். இங்க் பில்லர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுற, ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது பில்லர் இன்சைடில் இருக்க கேஸ் எல்லாம் வெளியில் வந்துடுது. அதை பில்லர் எடுத்துகிட்டு போய் நீ இங்க் பாட்டில் இமர்ஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணனா ப்ரெஷர் ரிலீஸ்ட் ஆகுது. ஸோ அப்போது லிக்விட்லாம் என்ன ஆகிடுது, உங்களோட இங்க் பில்லரில் வந்து வி கேன் ஈஸிலி யூஸ் இட். அதே போல் அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரப்பர் பாலில் வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு அந்த ரப்பர் பாலை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவலாக வாட்டர் ஸ்ட்ரீம் அவுட், இது கம்மிங் அவுட் ஃப்ரம் த பாலுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாத்துலேயும் எப்படி ப்ரெஷர் லிக்விடில் எக்ஸிஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத ஆக்டிவிட்டியில் நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரெஷரை எப்படிலாம் நம்ம டே டு டே லைஃப்லேருந்து நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த ஆக்டிவிட்டிலாம் நமக்கு ப்ரூவ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பாஸ்கல் லா அப்படிங்கிறத பார்ப்போம்.